ரோஜா எபிசோட் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய எபிசோட்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்தா சுவாசியமா இருக்கணும் இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இதான் முதல் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வரக்கூடிய எபிசோட் என்னென்ன சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அர்ஜுன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்திரன் ஏகிட்ட போயிட்டு சரஸ்வதி பத்திர டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாரு. சோ இப்ப சரஸ்வதி தான் செண்பகம் அப்படின்னு நம்ம அர்ஜுன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ அது மட்டும் இல்லாம நம்ம அர்ஜுன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எங்க வீட்டுல இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரன் ஏகிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு வெளியே வரும்போது அவர் வந்து ஆளுங்க பின்தொடர்றதை கண்டுபிடிச்சிடறாரு. சோ இப்ப ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஃபாலோ பண்ணா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இறந்துட்டான். சோ இவனை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி இவன் யாரு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம திவ்யா வந்து சாமாத்தியமா தப்பிச்சு போக போறாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சரஸ்வதிக்கு ஆபத்து இருக்குன்றது அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ இனிமே அவன் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம ரோஜா மட்டும் இல்ல சரஸ்வதி வந்து நம்ம பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் வந்து முடிவு பண்றாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புருஷோத்தமன் வந்து இருக்காரு. புருஷோத்தமன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புண்ணியமா என் பொண்ணு பூஜா வந்து உங்க பையன் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு நம்ம பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் மகள் எல்லாம் இங்கே எங்கேயுமே கிடையாது, நீ வேணாலும் தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பொண்ணி பாட்டி சொல்றாங்க. சோ இப்ப நம்ம புருஷோத்தமன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா சரட போட தேடுறாரு. சோ அவர் நம்ம புருஷோத்தமன் எப்படிதான் சரட போட தேடினாலும் நம்ம பூஜா இப்ப அவர் கட்டண மாட்ட போறது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூஜா வந்து நம்ம அர்ஜுன் சொன்ன மாதிரியே அஸ்வின் வீட்டில் தங்கி இருக்கிறதா தான் வந்திருக்காங்க. சோ கண்டிப்பா நம்ம புருஷோத்தமன் கதை நம்ம பூஜா வந்து மாட்ட மாட்டாங்க. சோ எப்படி வரக்கூடிய எபிசோட் ரொம்ப சுவாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.